வீடு அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய எமோஷன் இல்லை, இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது, காலங்காலமாக இப்படி தான் இருந்திருக்கு. எப்பயுமே அந்த வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு அஃபேராக தான் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நாள்லேயும் வீடு கட்டுறது அவ்வளோ சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி கடனை கட்டி வெளில வர்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ஓகேங்களா? இன்றைக்கி ஹவுசிங் லோனுடைய டிஃபால்ட் ரேட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வீட்டு கடன் வாங்குகிறாங்க, இந்த வாங்கின கடனுக்கான இஎம்ஐயை அவங்களால கட்ட முடியல. காரணங்கள், நம்ம கோவிட் நடுவில் இருக்கிறோம், அவங்களுக்கு சேலரி கட்ஸ் இருக்கலாம், இல்லை வேலையே போயிருக்கலாம், இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி வந்திருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால வந்து கட்ட முடியல. இவங்க எல்லாரையும் வந்து டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேங்க்ஸ். சமீபத்தில் எஸ்பிஐ வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஹவுசிங் லோனுக்கு எவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. நம்பர் ஆஃப் லீட்ஸ் ஜென்ரேட்டட் பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் மட்டுமே 40,000 லீட்ஸ் வந்து இந்த ஹவுசிங் லோனுக்குன்னு வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. எஸ்பிஐ தான் வந்து லீடிங் ஹவுசிங் லோன் ப்ரொவைடராக இருக்கிறாங்க இந்தியாவில். குறிப்பாக பிஎஸ்யூஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து 30% வந்து இந்த ஹவுசிங் லோனுக்கு ஷேர் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க, 30% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் ப்ரைவேட் லெண்டர்ஸ் எல்லாருமே வராங்க. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதுவும் குறிப்பாக எஸ்பிஐயே 40,000 லீட் மாதத்துக்கு இந்தியா ஃபுல்லாக கொண்டு வர முடியுது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரைவேட் பேங்க்கருமே வந்து ஒரு 20,000 லீடாவது கொண்டு வருவாங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். அப்போ 5 ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும் சேர்ந்து 100,000 லீட்ஸ் கொண்டு வராங்க. இப்போ வருஷத்துக்கு எஸ்பிஐ ப்ளஸ் இந்த ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து ஒரு 5 பேங்க், மொத்தமாக 6 பேங்க்கு எவ்வளோ லீட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,700,000-2,000,000 லீட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த தான் வந்து இவங்களுடைய டார்கெட்டே. வருஷம் இந்த 2,000,000 பேர் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து லோன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அமோகமாக நடக்கும் அப்படின்றது தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், டிஃபால்ட் ரேட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அர்பனில் வந்து நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து கடனை வாங்கிட்டு அவங்க வந்து ஜகா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஃபோக்கஸை வந்து இன்னும் டயர் 2 அண்ட் டயர் 3 டவுன்ஸ் பக்கம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால டயர் 2 அண்ட் டயர் 3 தான் இப்போ ஃபோக்கஸாக இருக்குது. டயர் 2 இந்த ஹவுசிங் லோனுடைய க்ரோத் ரேட் வந்து 11% இருக்குது, டயர் 3 13%க்கு மேலே இருக்குது. டயர் 2 எது மாதிரியான ஊர்லாம் வந்து கேட்டகரியில் வருதுன்னா ராஜ்கோட், குண்டூர், கோயம்புத்தூர், ஜெய்ப்பூர் இது மாதிரியான இடங்கள்லாம் வருது. டயர் 3 வந்து சித்தூர், திருநெல்வேலி, நார்த் கோவா இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஹவுசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்னு வாங்க, அப்புறம் மிட்ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் பெரிய அளவுக்கு வந்து டிஃபால்ட் ரேட் எங்கே இருக்குது, நான் கடனை அதிகமாக வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாத நிலைமை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ப்ரீமியம் செக்மெண்ட்னால் என்ன, 75,00,000 ரூபாய்க்கும் அதிகமாக வந்து லோன் வாங்குறது தான் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஆர்ஐஎஃப் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, இவங்க தான் வந்து இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து கொலெக்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 2020 கணக்குப்படி 3%க்கும் மேலே இந்த டிஃபால்ட் ரேட் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ மற்ற 2 செக்மெண்ட்டில் என்னவா இருக்குது, மிட்ரேஞ்ச் ஹவுசஸ்லாம் இருக்குல்ல, அதாவது 35 லேக்ஸ் to 75 லேக்ஸ் வரைக்கும் கடன் வாங்குறது மிட்ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதில் 2% வரைக்கும் டிஃபால்ட் ரேட் இருக்குது. பட் அஃபோர்டபுள் ஹவுசிங்கில், அதாவது 35 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக வந்து லோன் வாங்குறவங்களுக்குல இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு டிஃபால்ட் ரேட் இருக்குது, 2.6% இருக்குது. இவங்க வந்து இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை விட கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் பேங்க்ஸுக்கு வந்து இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் வந்து கொஞ்சம் ரிஸ்கியரான பெட்டாக தான் வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லக்குள்ளே நிறைய பேர் வந்து உள்ளே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார், எது மாதிரியான ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இது மாதிரி வந்து இந்த அஃபோர்டபுள் கேட்டகரிக்குள்ளேயே போவாங்க. அதனால் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அடி வாங்குது அப்படின்னா, யார் முதல்ல வேலையை விட்டு அனுப்புவாங்க, இந்த என்ட்ரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்கள தான் வேலையை விட்டு அனுப்புவாங்க. எக்ஸாக்டாக தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால தான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரிஸ்கி ஃபார் பேங்க்ஸ். அதுவும் வந்து இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் இருக்கிறதுல பேங்க்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக வந்து பார்க்குறாங்க. பட் ஈவன் மோர் ரிஸ்கியர் ஃபார் பீப்புள் ஹூர் ஆக்சுவலி பையிங், அதாவது வந்து போயிட்டு நான் வந்து லோன் வாங்குறேன், நான் வந்து என்னுடைய கெரியர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறேன் இருந்தாலும் நான் லோன் வாங்குவேன் அப்படின்னா, நீங்கள் தான் இன்னும் யூஆர் அட் மச் பிகர் ரிஸ்க் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்த டேட்டா வந்து டிசம்பர் 2020 டேட்டா தான். இப்போ நம்ம செகண்ட் லாக்டவுனுக்குள்ளே போயிருக்கிறோம். அதனால் இந்த டேட்டா, அதாவது இந்த மந்த் இல்லை இந்த குவார்டருடைய டேட்டா வரக்குள்ளே இந்த டிஃபால்ட் ரேட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த எக்கானமியே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட்ஸ்டில்க்கு வந்திருக்கு. இதனால் நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஜாப் லாஸஸ் வந்து சிவியராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. அதனால தான் இது மாதிரி லாங் டேர்ம் பெட்டுக்கெலாம் போகக்குள்ள உங்களுடைய இன்கம் வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குதுன்னு நம்மளால் அவ்வளோ ஈஸியாகலாம் கெஸ் பண்ண முடியாது. இது மாதிரி அன்சர்டனிட்டிஸ் வரும், அதாவது இந்த கோயிங் கெட்ஸ் டஃப், இட் பிகம்ஸ் ஈவன் டஃப் ஃபார் பீப்புள் இந்த லோவர் இன்கம் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டஃப் ஆகிடும், ஓகேங்களா? இதனால தான் வந்து நீங்கள்
இதையும் மீறி நான் வீடு வாங்கியே ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் இருந்து 50% ஆகுது டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி பாருங்கள். இல்லைனா அது வந்து என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி தான், சரிங்களா? இப்போ நம்ம இந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் வந்து செக்ரிகேட் பண்ணி அவங்க வந்து காமிச்சிருக்காங்க சிஆர்ஐஎஃப். இதில் ஏஜ் வைஸ் டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களில் வந்து இந்த டிஃபால்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்திங்கன்னா கரெக்டு தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன், அவங்க வந்து மிடில், அதாவது மிட் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை வந்து கொஞ்சம் டாப் மேனேஜ்மெண்ட்லேயோ இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஜாப்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஜாப் சேஃபாக இருக்குன்னா சேலரிஸ் வரப்போகுது, அதனால் வந்து பே பண்ணிவிடுவாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அந்த அஃபோர்டபுள் கேட்டகரி, இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ண அந்த 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மில்லினியல்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் பிரச்சனை. அங்கே தான் வந்து ஹையஸ்ட் டிஃபால்ட்ஸ் வந்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், இப்போ இந்த 45+ அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, 3-bedroom அப்பார்ட்மெண்ட், 4 crore rupees, சரிங்களா? இன்றைக்கும் அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது, அதனால் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் கம்மியான சேலரி வாங்கக்கூடிய ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து வீடு வாங்கினவங்களாம் வந்து போய் மாட்டிக்கிட்டு, அதாவது கரண்ட் கேஷ் ஃப்ளோஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் ஏன்டா இந்த வீட்டில் போய் மாட்டணும் அப்படின்றதெல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். அதாவது பொருளாதாரம் வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழலில் இருக்கக்குள்ள தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ஃபினான்சஸ் வந்து எவ்வளோ மோசமாக நம்ம வந்து வச்சிருக்கிறோம், இல்லை வந்து நம்ம வந்து தப்பான முடிவுகள் எவ்வளோ இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம் அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஏன்னா கேஷ் ஃப்ளோஸ் நம்மக்கிட்ட இருக்காது, இது மாதிரி அன்சர்டனிட்டிலாம் நிறையா இருக்குள்ளே நம்மளுக்கே ஒரு பயம் வந்துடும், ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த டிஃபால்ட் ரேட்ஸும் வந்து அதிகமாகுது. பட் இது வந்து ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் மாதிரி இந்த வருஷம் தான் நடக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது. இந்த சிஆர்ஐஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து கடந்த 3 வருஷமாகவே இந்த டிஃபால்ட் ரேட் அப்படின்றது வந்து அதிகமாகிட்டு தாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் அந்த ஏஜ் சொன்னால 45+ வந்து அது வந்து 18 பார்த்திங்கன்னா 1.7% அப்புறம் பர்சன்டேஜாக இருந்திருக்கு, 19 1.96% இருந்திருக்கு, 20 2.1% இருந்திருக்கு. அப்புறம் அந்த என்ட்ரி செக்மெண்ட்டில் அந்த பிலோ 25 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு 18 3.1% 20 4.2% அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சிஆர்ஐஎஃப் வெளியிட்ட தகவல். உங்களுடைய டேக்அவே என்னவாக இருக்கணும், வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய 50 வயசுலேயே 55 வயசுலேயே வந்து ஒரு வீடு கட்டுறதை பற்றி யோசிங்க. நிறைய விஷயங்கள் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து புரியும் அந்த வயசில். ஸோ டு நாட் ஃபால் ஃபார் சோஷியல் ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கேள்விகள் இருந்தால் meetkarthik@prodonmail.com இமெயிலை தட்டி விடுங்க, ஃபோன் நம்பர்ஸையும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் போலீஸ் சேனல். நன்றி, வணக்கம்.